எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எம்சிபியை வச்சு எப்படி வந்து ஸ்மார்ட் ஹோமை மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளானதான், நம்ம யார் வேணாலும் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வயரிங்கில் வந்து ஸ்மார்ட் ஹோம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வயரிங் பண்ணுற இடம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்து வயரிங் மாற்றிடலாம், அதை செஞ்சிடலாம். இப்போ பழைய வயரிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வயரிங் மாற்றுறதுக்கு கொஞ்சம் செலவெடுக்கும். அது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் வந்து செட் ஆகாமல் இருக்கும். அப்படி இருக்கிற இடங்களில் நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிடலாம். அதுபோக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாடகை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து வாடகை வீட்டில் வந்து வயரிங் மாற்றுறதுக்கோ இல்லை வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்கிற மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இந்த என்சிபியை வச்சு நம்ம ஸ்மார்ட் ஹோமாக மாற்றிடலாம். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மொபைல்லேயே வந்து ஆப் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கப்ப நம்ம வந்து வைஃபை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கே இது ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வெளியூருக்கு போயிடுவாங்க, ஒரு ஒரு வாரம் 10 நாள் போய் தங்கிடுவாங்க. அது மற்றவங்க சில பேர் அதை வந்து தவறான எண்ணத்தில் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஆள் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள்கள்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், கண்டினியூஸாக வந்து சில இடத்துல லைட் ஏரியாமே இருக்கும் வீடு, அப்போ ஆள் இல்லை அப்படின்றத அவங்க வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த ஒரு எல்சிபி வந்து நம்ம வீட்டில் மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எங்கே போய் இருந்தாலும் சரி, அங்கே இருந்தே வந்து ஈவினிங் போல் ஒரு 6 மணிக்கு லைட் ஆன் பண்ணிக்கலாம், நைட் ஒரு 10 மணிக்கு நீங்கள் லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு எப்போ நீங்கள் தூங்கி முழிக்கிறீங்களோ அப்போ வந்து செல்லை எடுத்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அங்கேருந்தே லைட் ஆன் பண்ணிக்கலாம். அப்போ வீட்டில் இருக்கிற லைட்டு ஃபுல்லாக ஆன் ஆகிரும், திரும்ப நீங்கள் 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸாகவும் இருக்கும். அது போக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இப்போ சில இடங்களில் வந்து ஏசிலாம் இருக்கும். நம்ம வெளியிலேருந்து வர்றோம், வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். உள்ளே வந்தோன்னே ஏசி ஆன் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் ஆகாது கூலிங் ஆகிறதுக்கு அந்த ரூமு. இப்போ நீங்கள் இப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷமோ இல்லை கொஞ்சம் நேரம் இருக்குது, டைமிங் இருக்குது, அந்த டைமிங்கில் வந்து இது கூலிங் ஆகிரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த டைமிங்கில் நீங்கள் ஏசியை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நமக்கு வந்து வர்றப்ப வீடு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எந்தெந்த இடங்களில் தேவைப்படுதோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காட்டியிருக்க இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது தான் ஒரு நேமு இமேஜ்லாம் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ மார்க்கெட்டில் அது வாங்கி நீங்கள் மாட்டிக்கோங்க. இது வந்து வீடியோ வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஒரு தெரிஞ்சுக்கிறனும் அவேர்னஸ் அப்படின்றதுக்கான இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, அதாவது ஸ்மார்ட் ஹோம் வந்து மாற்ற முடியாட்டாலும் நம்ம எப்படி வந்து ஒரு ஈஸியாக நம்ம பண்ணிக்கிறது வயரிங்கில் வந்து சேஞ்சஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது எந்த வகையில் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் கமெண்டை வந்து நான் அதில் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது கமெண்ட் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதை விட வந்து பெஸ்ட்டாக ஏதாவது தெரியுது, ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அது மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.